de ney seigiro uirodu irundavare ummai aaradhanai seigiro jeevanin adhipadiye ummai aaradhanai seigiro நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மரணத்தை வென்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் ஆண்டவரே மரணத்தால் உமை தடுத்து நிறுத்த முடியாது நீர் அவ்வளவு பெரிய தெய்வம் அல்லேலூயா வேதத்திலே வாசிக்கிறோம் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம் அல்லேலூயா உம்முடைய உயிர் தழுதலின் மகிமையை நாங்கள் கொண்டாடுகிற இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது பாட போகிறோம் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மரணமே உன் கூரெங்கே
பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டான். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்கு உரிய இப்புடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இப்புடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இப்புடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இப்புடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெய. பாடுவோம், பயமில்லை. மரணமே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே.
விசாரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடும். பயமில்லை பயமில்லையே ஹல்லேலூயா. ஓ பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு. மரணமே மரணமே கூறங்கே ஆதாளமே ஜெயமெங்கே மரணமே உன் கூறங்கே ஆதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாடு மரணமே சென்று பாடும் கர்த்தருடைய வெற்றியை உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் பாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் பாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லை மரண பயமில்லை ஜெயம் எடுத்தார் இயேசு. ஜெயம் எடு மரணமே மரணமே உன் கூரெங்கே ஆதாளமே உன் ஜெயமெங்கே. பாதாளமே பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. அவரை எதிர்க்க அவரை தடுக்க ஒன்றினாலும் கூடாது. அவர் சகலத்தையும் ஜெயித்து வெற்றி பெற்ற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றார் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடுது. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடுது. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார்.
கர்த்தரேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மழையால் போல அவரை தேடுவோம். கர்த்தரேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவான். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். என்னை துக்கி துக்கி எடுத்தீரே, நீ சர்வ பல
Tuki tuki
உயிர் என்றும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா, நன்றி இயேசுவே. தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. சபையோரே துதி சா
உயிர் தேழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தேழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசுயின் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரேசுயின் சொந்தமான ஹல்லேலூயா எவ்வளவு ஒரு பெரிய தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அவர் மரணத்தை வென்றவர் சாவை மேற்கொண்டவர் அவர் நம்முடைய தெய்வம் ஹல்லேலூயா கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவே ஆராதனையின் மீதியான ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரி வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள் இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமென் ஹல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆராதனை வேளையில் விசேஷமாக இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை
நாம் கொண்டாடி ஆராதிக்கிற இந்த ஆராதனை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை பாடி ஆராதிக்கிறதற்கு தேவன் நமக்கு கிருபையும் பலனையும் தந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், சாமுவேலுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவரை என்ன செய்தாராம், வெளிப்படுத்தினார். நிறைய பேர் நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை 98% கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படும்னா அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் வெளிப்படும். ஆமென். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 98%, 2% ஆண்டவர் சில நேரங்களில் அவர் நேராகவே வந்து நம்மிடத்தில் அவர் பேசுவார். சில நேரங்களில் நம்முடைய சொப்பனங்களில் வந்து ஆண்டவர் பேசுவார். பாருங்க, ஆண்டவர் சாலமோனுக்கெல்லாம் சொப்பனத்தில் பேசினது போல சில நேரங்களில் ஆண்டவர் சொப்பனத்திலே நம்மோடு பேசுவார். ஆனால் கூடுமான வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் எப்பொழுதுமே தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஈவன் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:62-66 வரைக்கும் வாசிக்கலாம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும், நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். 65 அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஒரு முறை கூட இந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம், 66 அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரனாய தாவீது ஜெபித்தது போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு, அவரை கல்லறையில் வைத்த பின்பு, அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பிலாத்துவின் இடத்திலே போய் கேட்டுக்கொண்ட ஒரு மனுவைத்தான் இந்த நாளில் நாம் வாசித்தோம். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, எத்தன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஏமாற்றுக்காரன் என்று பொருள். ஸோ அந்த ஏமாற்றுக்காரன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போவே 3 நாளைக்கு அப்புறம் நான் நிச்சயமாக எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், அப்புறம் முந்தின எத்தை பார்க்கிலும், முன்னாடி நடந்த ஏமாற்று வேலையை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும், நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும். 3 நாள் வரைக்கும் இந்த கல்லறை வந்து பத்திரப்படுத்தணும். பிலாத்து சொன்னால், உங்களுக்கு காவல் சேவகர்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் யூதர்கள், உங்களுக்குன்னு காவல் சேவகர்கள் இருக்காங்கல்ல, போய் உங்களால் எவ்வளோ தூரம் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த யூதர்களை, தலைவர்களை, அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்களை அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் போய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த கல்லுக்கு, எந்த கல்லுக்கு, கல்லறையை மறைத்து வைத்திருக்கிற அந்த பெரிய கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு, ஆமென், முத்திரை போட்டு மாத்திரமல்ல காவல் வைத்தார்கள். ஆட்களை காவல் வைத்தார்கள், வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். உள்ள இருக்கிறது யாரு, இயேசு கிறிஸ்து. இவங்க வெளியே கல்லறை என்ன செஞ்சாங்க, பத்திரப்படுத்தினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையின் மேல் சில ஆவிக்குரிய முத்திரைகள் விழுந்து கிடக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே
கர்த்தர் அந்த முத்திரைகளை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெளிவந்து விட கூடாதபடி, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாதபடி, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாதபடி, கர்த்தருடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி அநேக அநேக முத்திரைகளை உங்கள் மேல் போட்டு வைத்திருக்கிறான். இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட முத்திரைகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த முத்திரை என்பது ஆமென் ஏதோ சிலுவையில் அறையப்பட்டவுடனே விழுந்தது அல்ல. ஆமென். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை தலையை நசுக்கி வெற்றி சிறந்து விட்டார். இப்போ கல்லறையில் இருக்கும்போது வெற்றி சிறந்ததுக்கு அப்புறம் அந்த சக்சஸ் ஆகிற நேரத்தில் தான் இந்த முத்திரை அந்த கல்லறையின் மேல் விழுகிறத பார்க்கிறோம். அநேக நேரத்தில் இந்த ஆவிக்குரிய முத்திரைகள் உங்கள் மேலே எப்போ விழும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சக்சஸ் ஆகி வெளியே வர்ற நேரம், ரைட் மொமெண்ட், அட் த ரைட் மொமெண்ட், அந்த வெளியே வர்ற நேரம், ஆண்டவர் கிரியை செஞ்சு உங்களை அப்படியே வெளியே உயர்த்துகிற நேரம் வருது பாருங்க, அந்த நேரத்தில் தான் சத்ருவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில முத்திரைகளை போடுவான். மறந்து போய்விடக்கூடாது. சத்ருவானவன் இப்படி தான் கிரியை செய்வான். இந்த இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஏமேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா நேரத்துலையும் பிசாசானவன் ஏமேன் வந்து கிரியை செய்கிறது அல்ல. அவனுக்கு தெரியும், சீசன்ஸ் தெரியும். இந்த சீசனில் போய் டச் பண்ணால் இப்படி கிரியை நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அந்த சீசனில் தான் டச் பண்ணுவான். ஏசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்பாக அந்த நேரத்தில் கரெக்டாக போனான். அவரை போய் சில காரியங்களை காண்பித்தான். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆமென் பொன்னையும் பொருளையும் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்தான். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக தாழ விழுந்து பணிந்தால் இதையெல்லாம் உமக்கு தருவேன்னு சொன்னான். ஏசு கிறிஸ்து அந்த சோதனையை ஜெயித்தார். அதுக்கப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சில காலம் அந்த பிசாசானவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான்னு எழுதப்பட்டிருக்கு. சில காலம்னா ஹி வில் கம் பேக், திரும்ப வருவான். அப்புறம் அங்கங்கே வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், மனுஷர்கள் மூலமாக கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பேதுருவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பேதுரு மூலமாக பேசினான் ஏசு கிறிஸ்துவிட்ட. என்ன தெரியுமா, இந்த மரணத்தை பற்றி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து பேதுருவை பார்த்தாரு, ஹா இது பேதுரு கிடையாது, பேதுருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற பிசாசு. ஆமென். சில மனிதர்கள் மூலமாக பிசாசானவன் கிரியை செய்வான். ஆவிக்குரிய கூர்மை உள்ளவர்களாக இருந்து இந்த காரியத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ ஏசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழிய அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் அங்கங்கே பிசாசானவனுடைய செயல்பாடுகள் கரெக்டாக அந்த ரைட் மோமெண்ட்டில் தான் எல்லா நேரத்தில் இருக்கு. எப்படியாவது ஏசு கிறிஸ்துவை இந்த சிலுவையில் அறையப்படுகிற இந்த நிலைக்கு விட்டுறக்கூடாது. அது அவனுக்கு பயங்கரமான தோல்வி. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விடும். அவனுடைய ராஜ்யம் அப்படியே தங்கி போய்விடும். இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசானவன் எல்லா தந்திரங்களையும் செய்தான். ஆனால் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் பொய்த்து போக பண்ணி கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:13 15 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாய்மையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் வெற்றி சிறந்தார். சோ சிலுவை என்பது மனுஷருடைய பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தோல்வியை போல இருந்தாலும் சிலுவையின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். சோ அந்த வெற்றியை பெற்றுவிடக் கூடாதபடிக்கு சத்ருவானவன் எவ்வளவோ காரியங்களை செய்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். கடைசியில் முடிவில் வெற்றி சிறந்தார். இப்ப வெற்றி சிறந்து வெளியே வர்ற நேரத்தில் கல்லறைக்கு ஒரு முத்திரை, கல்லறைக்கு ஒரு முத்திரை. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் செய்யப்பட வேண்டியது செஞ்சாச்சு, வெற்றி அடைய வேண்டிய விஷயத்தில் வெற்றி அடைஞ்சாச்சு, நடக்கப்பட வேண்டிய காரியங்கள்லாம் சரியாக நடைபெற்றிருக்கு. ஆனால் வெளியே வரும்போது சக்சஸை காணோம், வெற்றியை காணோம்,
ஏனா சில முத்திரைகள் அதில் கிடக்கிறது, அதில் சில ஆவிக்குரிய முத்திரைகள் கிடக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் அதை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக இந்த முத்திரைகள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, ஆமென், சங்கீத புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105:17-18 ரெண்டு வசனங்களையும் வாசிக்கலாம். ஆமென். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 18 வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யோசேப்பினுடைய பிராணனை, கால்களை என்ன செய்தார்கள், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோட கழுத்து இருக்கு பாருங்க, கழுத்துல இரும்பு விலங்கு என்ன செஞ்சிருந்தாங்க, போட்டு வச்சிருந்தாங்க. யோசேப்புடைய சரித்திர சம்பவங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆமென், யோசேப் இருந்த சிறைச்சாலையினுடைய உயரம் வெறும் 4 அடி தான். இந்த 4 அடியில் இருந்தாலும் கழுத்துல ஒரு இரும்பு வளையம் போடப்பட்டிருக்கும். அந்த இரும்பு வளையத்திலிருந்து 2 சங்கிலிகள் அவனுடைய கையில், அவனோட கையில் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா கட்டப்பட்டிருக்கும். இந்த கையில இருந்து 2 சங்கிலிகள் அவனுடைய 2 கால்களில் கட்டப்பட்டிருக்கும். ஸோ முழு மனிதனுமே சிறையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லா நாளும் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் இதே கட்டுகளோட, இதே சிறையிருப்போட, இதே பிரச்சனையோட தான் டெய்லி தூங்கி எந்திரிக்கிறது எல்லாமே. ஈவன் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், மாற்றவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கேள்வி, எதற்கு ஒடுக்கினார்கள்? இந்த ஒரு மனுஷன் மூலமாக முழு எகிப்துமே ஒரு நாள் அரசாட்சிக்குள்ளே வரும். ஆமென். எதிரான ஜனங்கள் அரசாட்சிக்குள்ளே வருவார்கள். அதன் மூலமாக இவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுவிடும். இவனுடைய தகப்பன் இங்கே வந்துடுவான். இஸ்ரவேல் இங்கே வந்து இந்த ஜனங்களோட, எகிப்து ஜனங்களோட அவன் பெரிய ஆளாயிருவான். இப்படியெல்லாம் பெரிய திட்டம் இருக்கிறதுனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒட்டுக்கினார்கள். இந்த நேரத்தில் அவன் போகக்கூடாது, எதுவும் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவன் வாழ்க்கையில் எல்லாம் போராட்டம் தான். இதுக்கு முன்பாக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு அனுப்பப்பட்டவன், கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்தவன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தரால் அனுப்பப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. அவனுடைய சகோதரர் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள், இவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆமென். இதுதான் அவங்களுக்கு தெரியும், அவனோட சொப்பனை நிறைவேறக்கூடாதுன்னு நினச்சிதான் அவனை தூக்கி விற்று போட்டாங்க. ஆனால் எங்கே விற்று போட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்த உண்மையுள்ள தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நடக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் நடக்கக்கூடாது, செய்யப்பட வேண்டிய விஷயம் எதுவும் செய்யப்படக்கூடாது. பிசாசு பலவாறு அவனை, ஐமீன், ஒடுக்கி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட முத்திரைகள் உங்களுடைய வாழ்க்கையில் விழுந்திருந்தாலும் எல்லா முத்திரைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எப்படி கர்த்தர் முத்திரையை உடைக்கப் போகிறார், எப்படி கர்த்தர் முத்திரையை உடைக்கப் போகிறார், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:1-4 வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். ஆமென். இந்த 4 வசனங்களை பாருங்க, எப்படி அந்த கல் புரட்டப்பட்டுச்சு, எப்படி அந்த முத்திரை உடைக்கப்பட்டுச்சு அப்படின்ற ரகசியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆமென். 2 வசனத்தில், 28:2 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த
கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். உங்க மேல போடப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய முத்திரைகளை உடைக்கிறதுக்கு, உங்க மேல நீங்க வெளியே வரக்கூடாதபடிக்கு, நீங்க உயர்ந்து விடக்கூடாதபடிக்கு மறைத்திருக்கிற கல்லை உங்களுடைய வாழ்க்கை விட்டு மாற்றி போடுகிறதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புகிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புகிறார். இந்த தூதன் ஏதோ பேச்சு பேசுற தூதன் இல்ல, இந்த தூதன் செயல்படுகிற தூதன். பாருங்க, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, வாசலிலிருந்து முத்திரையை உடைக்கல, முத்திரையை உடைக்கல. அவனுக்கு முத்திரை ஒரு பிரச்சனையே இல்லை. உங்க மேல போடப்பட்டிருக்கிற முத்திரை கர்த்தருடைய தூதனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வந்து முத்திரை இல்லை, முத்திரை எது மேல இருக்கோ அந்த கல்லையும் சேர்த்து புரட்டுறான் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. புரட்டிட்டு அந்த கல்லு மேல அவன் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம், இனிமேல் இந்த முத்திரையும் கல்லும் உன்னுடைய வாழ்க்கையிலே வராது. கர்த்தருடைய தூதன் அதன் மேல் அமர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இனிமேல் இந்த முத்திரை, இனிமேல் இந்த கல், இனிமேல் இந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில மறுபடி வராது, வரவே வராது. ஹல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன், முத்திரைகளை உடைக்கிறவர். சத்ரு உங்க மேல எப்படிப்பட்ட முத்திரையை போட்டு வைத்திருக்கிறான்? தோல்வி என்ற முத்திரையை போட்டு வைத்திருக்கிறானா? செயல்படக்கூடாத ஒரு அடைப்புக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறானா? கர்த்தர் எல்லா முத்திரையும் இன்றைக்கு உடைப்பார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே முத்திரைகள் உடைக்கப்பட்டன. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் அந்த வேதத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 4 காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். காவலாளர் அவனை பார்த்து பயந்து போயிட்டாங்க. எந்த சத்ரு உங்களுடைய வெற்றிக்கு தடையாயிருந்து அதை காத்து கொண்டிருந்தானோ, அவர்கள் பயந்து திடுக்கிட்டு போகும் அளவிற்கு கர்த்தருடைய தூதனுடைய வரவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆமென். எந்த அளவுக்கு அதிகமா விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா, அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் தம்முடைய வேலையை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதன் ஆமென் அங்கே போடப்பட்டிருந்த முத்திரையை ஒரு பொருட்டா கூட மதிக்கல, ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அந்த பெரிய கல்லை அப்படியே புரட்டி தள்ளிட்டான். ஹல்லேலூயா. ஈவன் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கல், அது எப்படிப்பட்ட கல்லா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு விஷயம் மட்டும் இது நடக்கல, ஐம் ப்ரேயிங் ஃபார் தட், ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இது நடக்கல. ஆண்டவர் இன்றைக்கு அந்த கல்லையும் அந்த முத்திரையும் சேர்த்து அவர் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105:20 to 22 வரைக்கும் வாசிக்கலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். 20 சொல்லப்பட்டிருக்கு, ராஜா ஆள் அனுப்பி. ராஜா யார் அனுப்பி? ஆள் அனுப்பி. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் அடைத்து வைத்திருந்த அந்த கல்லை புரட்டுகிறதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாரோ, அதே போல உங்கள் மேல் போடப்பட்டிருக்கிற முத்திரையையும் அந்த கல்லையும் புரட்டி தள்ளுகிறதற்கு ராஜா ஒரு ஆளை அனுப்புகிறார் என்று இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஆமென். அவனுடைய கட்டுகள், பல வருஷமாய் அவன் மேல் இருந்த கட்டுகள், பல நாட்களாய் அவன் மேல் இருந்த கட்டுகள், ராஜா ஆள் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னான். எந்த போத்திபாரை இனி தடுக்க முடியாது, எந்த போத்திபாரின் மனைவியும் இனி தடுக்க முடியாது, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ராஜா ஆள் அனுப்பி, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை கட்டவிழ்க்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 21 சொல்லப்பட்டிருக்கு, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். இவ்வளவு நாள் நீ கட்டப்பட்டிருந்தேல, இப்போ உன்னுடைய மனதின்படி எந்த சத்ருவை இயேசுவின் நாமத்தினால கட்டணுமோ அந்த சத்ருவை கட்டுகிறதுக்கான அதிகாரத்தையும் உங்க கையில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களால் கட்ட முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்டிருந்தது உண்மைதான், நீங்கள் அடைபட்டிருந்தது உண்மைதான். ஆமென். இனிமேல் நீங்கள் அடைபட்டு இருக்க போகிறது அல்ல. எப்பயுமே நீங்கள் எதுக்காக ஒரு விலையை கொடுத்தீங்களோ, எதுக்காக ஒரு பெரிய ஒரு கிரயத்தை கொடுத்தீங்களோ, ஆண்டவர் உங்களை ஏமாத்துறதே இல்லை.
நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஏமாத்துறதில்லை. ஏமேன். இவ்வளவு காலம் யோசேப்பு கட்டப்பட்டிருந்தானா, இனிமேல் அவன் கட்டப்பட்டு இருக்க போறதில்லை. இனிமேல் அவன் பிறரை கட்டுவான், அவனுடைய மனதின்படி கட்டுவான். ஸோ ஒருவேளை இவ்வளவு நாள் தோல்வியின் அந்த காரியங்களிலே நீங்கள் துவண்டு போய் இருந்து கொண்டிருக்கலாம். இனிமேல் அந்த காரியங்கள் நீங்கள் துவண்டு போய் இருக்கிறதல்ல, நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள். உங்களைப் போல சூழ்நிலையில் இருக்கிற அநேகரை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு தேவன் உதவி செய்வர், வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெளிந்த வல்லமையில் உள்ள காரியங்கள். ஆமென். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முத்திரை, நீங்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு இருக்கிற கல், பெரிய கல், மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக பெரிய கல். ரெண்டு ஸ்திரீகள் கல்லறையை பார்க்க போகும்போது நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லித்தான் போனார்கள். ஆமென். இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவா என்று சொல்லித்தான் போனார்கள். ஆனால் அவர்கள் போகிறதற்கு முன்பாகவே அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது. தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். முத்திரை ஒரு பொருட்டா என்னல புரட்டி தள்ளினான். இந்த நாள் அதே போல கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பல நாட்களாக என்னுடைய வாழ்க்கையின் மேல் கிடந்த அந்த முத்திரைகள், நான் வெளியே வந்து விடக்கூடாது, நான் உயர்ந்து விடக்கூடாது, நான் வெற்றி அடைந்து விடக்கூடாது, கர்த்தருடைய சித்தத்தை செய்து விடக்கூடாது என்று என் மேல் போடப்பட்டிருக்கிற முத்திரையை இந்த நாளில் தேவன் உம்முடைய ஆளை அனுப்பி, உம்முடைய தூதனை அனுப்பி உடைத்ததற்காக நன்றி அப்பா. கல்லை புரட்டி போட்டதற்காக நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல் இருந்த கல்லை நீர் புரட்டி தள்ளினதற்காக நன்றி. முத்திரைகளை உடைத்ததற்காக நன்றி. வல்லமையான காரியங்களை நடப்பித்ததற்காக நன்றி. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்தான். ராஜா கட்டவிழ்த்தான். யோசேப் அல்ல, ராஜா, ராஜா, ராஜா. போத்திப்பார் அல்ல. ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கும்படி ஆட்களை அனுப்புகிறார், ஆட்களை அனுப்புகிறார், ஆட்களை அனுப்புகிறார், ஆட்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுந்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் தியானித்ததின் பிரகாரம் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிற முத்திரைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டது நிமித்தம் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிற ஆண்டவரே, போடப்பட்டிருந்த பிசாசின் முத்திரைகள் உடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தின் மூலமாக தேவன் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உம்மை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எங்களுக்கு இந்த சூழ்நிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீருடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஆண்டவரே, தமிழ் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்போ அவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அவர்கள் நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.